என்னுடைய பெயர் கமலா. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் இருக்கேங்க ஐயா. நான் வந்து புதுசாக தான் நான் ஜோதிடம் கற்றுக்க வந்தேன். என்னுடைய தேடுதலுக்காக தான் நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்து பார்த்து எனக்கு திருப்தி இல்லாதனால தேடிக்கிட்டே இருக்கும்போது ஐயாவுடைய ஒரு வீடியோவும் உஷா மேடத்துடைய ஒரு ஐடியாவினால தான் எனக்கு இந்த கிளாஸில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. ஐயா ஒவ்வொரு நாளும் கிளாஸ் எடுக்கிறது மிகப்பெரிய அற்புதமாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் அந்த 4:30 மணிக்கு நாங்கள் கோயிலுக்கு போய் அந்த நவகிரகத்தை சுத்துற மாதிரி அந்த கட்டத்தை போட்டுட்டு நாங்கள் அதுக்குள்ளேயே சுற்றி சுற்றி வர ஒவ்வொரு ஒரு நிகழ்வு, நாங்கள் உண்மையிலே கோயிலுக்கு போயிட்டு வர ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு போயிட்டு வர ஒரு அனுபவமாக தான் எங்களுக்கு இருந்தது. ஐயா சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கிளாஸை கொண்டு போகிற விதம், மற்ற ஆசிரியர்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் எங்களால் இன்னும் முழுசாக ஃபாலோ பண்ண முடியல. ஆனால் நாங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி நாங்கள் ஐயாவோடைய வழியை பின்பற்றுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய புரிதல் இருக்கு, இன்னும் நிறைய நிறைய ஜாதகம் பார்க்கணும், இந்த லைன்ல நான் நிறைய தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். மற்ற ஆசிரியர்கள் சொல்லணும் அப்படின்னுட்ட சாந்தகுமார் ஐயா, சத்யநாராயண் ஐயா, ஐயா பொதுவுடை மூர்த்தி ஐயா, உமா வெங்கட் மேடம், சாந்தி தேவி மேடம், இவங்க ஒவ்வொருத்தவங்களுடைய அணுகுமுறையும் அவ்வளோ நல்லா, எந்த நேரத்தில் நாங்கள் என்ன புரிதல் இல்லை அப்படின்னு கேட்டாலும் அதுக்கு அவங்க பதில் சொல்ற விதம் அருமையாக இருந்தது. எனக்கு பேசிக் கிளாஸில் வந்து வாலண்டியர்ஸாக உமா வெங்கட் மேடம் இருந்தாங்க. நிறைய நாள் நான் சில டைமில் சில கஷ்டங்களை சொல்லி அழுது கூட இருக்கேன். நான் வாய்ஸ் நோட் போடுவேன், எனக்கு ஃபோனே பண்ணி பேசிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நித்யா ராஜதுரை மேடம் இருக்காங்க. எனக்கு வந்து ஓய்வு பார்த்தீங்கன்னாக்க ஓய்வு இல்லைன்னு சொல்கிறதுக்கு நான் ரொம்ப அது தப்பு தான். ஏன்னா ஐயாவோட ஒப்பிடும்போது ஐயா எப்படி இவ்வளோ வேலையை கரெக்டாக பார்க்குறாங்க அப்படின்றதே எனக்கு அது ஒரு பெரிய பிரம்மாண்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஐயா மெடிக்கல் அஸ்ட்ராலஜி ஆய்வு போயிட்டுருக்கு, இந்த ஆய்வு போயிட்டுருக்கு, அந்த ஆய்வு போயிட்டுருன்னு சொல்கிறாங்க. கிளாஸும் எடுக்கிறாங்க, அட்வான்ஸ் கிளாஸாக ஐயா எடுக்கிறாங்க, பேசிக் கிளாஸ்லையும் போய் அட்டன் பண்ணுறாங்க. ஆனாலும் இவ்வளோத்துக்கே அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க, ஆனால் எங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நான் உண்மையிலே நான் கூச்சப்படுறேன். இருந்தாலும் நான் 10 மணிக்கு மேலே என்னுடைய டவுட்டு ஹோம்ஒர்க்கு நித்யாராஜதுரை அம்மா வந்து ஹோம்ஒர்க் அனுப்பியிருந்தாங்கன்னா 2 நாள் கழித்து கூட நான் அவங்களுக்கு பதில் போடுவேன். அவங்க போட்டுட்டு எனக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கன்னா 10:30 11 மணி கூட ஆகிடும். அவங்க 11 மணிலேருந்து 11:55 11:10 உடனே போட்டுட்டு எனக்கு அந்த அம்மா பதில் சொல்லுவாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த நேரத்துல நான் ஏதாவது டவுட்டுக்கு ஃபோன் பண்ணா கூட எனக்கு பதில் சொன்னாங்க. என்னுடைய கிளாஸ் நல்லா போயிட்டு இருக்குங்க ஐயா. அப்புறம் நேற்று யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்தேன். மணிப்பூர்ல இருந்து ஒரு 6 குடும்பம் இருந்த சொல்லாமான்னு எனக்கு தெரியல. எங்க போனாலும் ஐயாவுடைய அந்த ஒரு சிந்தனை, ஐயாவுடைய பேர் எங்கேயும் ஒழிக்கும். உலகத்துல கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏஎல்பி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டு வருது அப்படின்ற மாதிரி இந்த மணிப்பூர்ல இருந்து ஒரு குடும்பம் 6-7 பேர் தப்பிச்சு வந்திருக்காங்க. அதுல மெட்ராஸ்ல மூர்த்தி அப்படின்ற ஒரு குடும்பம் அந்த 6-7 பேருக்கும் அடைக்கலம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு வீடு வாடகை எடுத்து அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நானே வாடகை கொடுத்துக்கிறேன், நீங்க எல்லாரும் ஒரு வேலையில ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த அந்த குடும்பத்துக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ஐயாவோட ஞாபகம் தான், எனக்கு அந்த குடும்பத்துல அவங்களோட ஞாபகம் வரல, ஐயாவோட ஞாபகம் தான் வந்தது. ஐயா எப்படி அவர் எப்படி ஒரு குடும்பத்தை காப்பாத்தினாரோ அதே மாதிரி ஐயா ஏகப்பட்ட 500,000 குடும்பத்தை காப்பாத்திட்டு வராங்க. நாங்களும் அதுல தொடர்ந்து பயணிப்போம் அப்படின்னு நான் நம்புறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா.